ஹாய் கைஸ், இந்த வீடியோ வந்து ஒரு வெறித்தனமான வீடியோ தான். இரு இரு இரு, ஆ இரு இரு, அந்த டேர்னிங் பெண்ட் இருக்குல்ல, அதுக்கப்புறத்துல வச்சுக்கலாம். சரி ஓகே, நித்தலாம் நான் ரன்னிங்லேருந்து இல்லை நித்தே ஓட்டலாமா? சரி வா. பட் ஓகே, அட்ரலின் ரஷ் பறக்குது இப்போவே. ஸோ டாமினார் வந்து இப்போது வரல, சும்மா ட்ரை பண்ணுறேன்னு இருக்கார் அவர். புது வண்டியில் ஸோ ஓட்டுறதுக்கு பயம் இருக்கும், ப்ளஸ் புது வண்டி வேறு. ஸோ V3 அப்புறம் இந்த ரெண்டு NS, ரொம்ப நாளாக வந்து டவுட் இருக்குது V3 வந்து எப்படி தான் அவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்ப்போம் போதா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் வந்து என் வண்டி ஓட்ட போகிறேன், இங்கேருந்து ஒரு டோல்கேட் வரும், அந்த டோல்கேட் வரைக்கும் ஓட்ட போகிறோம். அதுக்கப்புறமா டோல்கேட்லேருந்து ரைடர் மாற்றி அங்கேருந்து நம்ம எப்பயும் டீ குடிப்போம் தெரியுமா, அந்த கடைக்கு. நான் வந்து V3 ஓட்டுவேன், அவன் வந்து NS ஓட்டுவான். ஸோ இப்போதைக்கு தான் பிளானு, இந்த பெண்டு திரும்பினதுக்கப்புறமா நிறுத்தி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ பார்ப்போம் எது தான் வந்து போகுதுன்னு சொல்லிட்டு. டவுன் வேறு பறக்க போகுது வண்டி, இங்கேயே நிறுத்திப்போம். யாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, போமா போலமா? ஹார்ன் அடிக்கிறியா? சரியில்லை இந்த இடத்துல ஸ்லோ பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. டோல்கேட் தாண்டி நான் V3 ஓட்டுறேன், அவன் வந்து என்ன சொல்லிட்டான். ஸோ கைஸ், இப்போ வந்து ரைடர் மாற்றி ஓட்ட போகிறோம். அதிகபட்சம் 151 தான் போச்சோம் இது. நான் கூட 155 வீடியோவில் பார்க்குற மாதிரி போயிட்டுருக்கோம்னு நினச்சேன். இது வேறு ஹேண்ட் பேர் ரைட்டாக ரைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தா ஓட்டணும் நம்ம, இது வேறு ஏரோடைனமிக்ஸில், அதனால் கீச்சன் போயிடுச்சு. நம்ம வண்டி வந்து அப்படியே எதிர்காத்து வேறு இந்த சைடு போகலாவா, அதனால் வண்டி நிற்குது அப்படியே. ஸோ இப்போ ரைடர் மாற்றி ஓட்டி பார்ப்போம். வண்டி அப்போவா தார் ரோட்லேருந்து ஓட்டலாம். இதோ இங்கே
நம்ம தர டயர் இல்ல வீடியோ ரெக்கார்ட் ஆகுது இல்ல ஆகுது அந்த தார் ரோட்ல இருந்து ஓட்டோம் ரோல் ஆகும் பாத்து ரோல் ஆகும் பாத்து கீழே மண்ணாகுது போலாமா ஆமா காரை தாண்டிட்டு ஆரம்பிக்கலாம் எதுக்கு ரிஸ்க்கு இங்கேயும் மண்ணா தான் இருக்குது இந்த டாமினரும் வருது நம்ம இதோட வந்து ஸ்லோ பண்ணிப்போம் பயங்கரமா இருந்தது எப்படி இருக்கு தெரியுமா இப்போ ஹார்ட் பீட்லாம் 153 போச்சு வண்டி நம்ம 150 லே முக்கியிருப்பான் கண்டிப்பா இந்த வாட்டி டாமினார் ஆளே காணும் அதே 150 ல முக்கியிருப்பான் பையன் 151 கூட போக மாட்டான்
எவ்வளோ போச்சு? 150 தானே? 153 போச்சு. 153 அது மேலே போல. எதிர்காத்த மேட்ரு எதிர்காத்து அதான் இந்த வாட்டி பிடிக்க முடியல. அத ஸ்டார்டிங்ல போயிடுச்சு புஷ்னு கரெக்டா. அந்த 145 ல இருந்து 150 கிட்ட மட்டும் அடிக்குது, இல்லைன்னா அடிக்க மாட்டேங்குது. ஆமா அதான் 150 அடங்கிது. அப்படியே போலாமா? போலாமா? கடை வரைக்கும் ஓட்டுறது ஓட்டோம், கடை வரைக்கும் முடிச்சிருவோம் ரேச. தாண்டி போயிட்டான். இறங்கிட்டே கையில முடியலாம் வரைச்சிக்கிச்சு எனக்கு பயங்கரமா. வெரி கைஸ் ஆனா தரம் தரம் ஒரு தரமான ரேஸ். 145 ல இருந்து 150 குள்ள மட்டும் தான் இவனால அடிக்க முடியுது. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து நான் எதுவும் ரன் பண்ணிக்கிறேன். ஆனால் இது மாதிரிலாம் வந்து ஓட்டாதீங்க. 250 காணவே காணோம்டா, காணவே காணோம். பறக்கட்டும் நம்ம ஸ்டார்டிங்கில் பிடிக்கவே முடியலடா. அதை என்எஸ் தான் சுத்தமாக முடியல. 145 கிட்ட கூட தொடங்க முடியல. 145 150 அது அடக்குது தெரியுமா? அப்போ மட்டும்தான் இது ஓவர்டேக் அடிக்குது. 153 போச்சு. அதுக்கு மேலே போல அதுதான் அக்கீஷன் போது போல. அடைக்குது தானே அப்படியே 150 அடங்குது. ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு டியோ தான் நான் வந்து செக் பண்ணி பார்க்கணும், ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன். V3 வர்சஸ் NS நம்மளே வந்து ஓட்டி பார்த்தாச்சு. பார்ப்போம் வேறு ஏதாச்சும் வண்டி கிடச்சா இந்த மாதிரி வந்து ட்ராக் அடிக்கடி ஓட்டி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் அதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ போகும் வண்டி இல்லை NS வந்து இன்னும் போகுமா, NS அடிக்குமா இல்லை V3 அடிக்குமான்றதை வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நம்ம இதோட வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.